நான் ஃபுட் பிஸ்னஸ் மெயினாக வந்தது காரணம் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம வீட்டுக்கு வரவங்கள வந்து ரொம்ப கவனிப்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பண்ணித்தரணும். எல்லாருக்குமே வந்து நல்ல சாப்பாடு போய் சேரணும். மதியான சாப்பாடு 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் குக் பண்ணுறது எல்லாமே லேடிஸ் தான். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் அக்கா தங்கச்சிலாம் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் எங்கள் லேடிஸ் வச்சு தான் இங்கே குக் பண்ணி நாங்கள் மோஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு 1 வீக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டும் போடுற மாதிரி இருக்கும். 15-20 ருபீஸ்க்கு வந்து ஃபுல் மீல்ஸ், அதாவது ஃபுல் மீல்ஸ்ன்றது ஒரு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் இது எல்லாமே சேர்த்து 20 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். புளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி எல்லாமே ஒரு ஒரு நாள் ரெண்டு இல்லை மூணு வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு பொரியலோடு கொடுக்கும்போது 20 ரூபா. பொரியல்னா நார்மலான ஒரு பொரியல் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கீரை பொரியல், அந்த மாதிரி நல்ல சத்தான காய்கறியை வந்து டெய்லி இந்த சாப்பாடோட சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். வீட்டு சாப்பாடை மட்டும்தான் எங்கள் கொடுத்துருக்கேன். நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்ததுனால தான் இதை பண்ண முடியுது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 சாப்பாடு போடுறேன். அந்த 200 சாப்பாடுமே யாருன்னா வந்து ஃப்ரீயாக கிடையாது, தாராளமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். யாருமே சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து வரணும். வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் வந்துருக்கோம். கரெக்டாக உங்களுக்கு லேண்ட்மார்க் ஒன்று காமிச்சிடறேன். செயின்ட் மேரிஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பூர் ராகவன் ஸ்ட்ரீட். ஸோ இங்கே தான் இருக்கும். நானும் சக்தியும் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் வந்திருக்கேன். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் ரிவ்யூ. இது வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரைஸில் வந்து பெரம்பூர் லொக்கேஷனில் ஃபுட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ வந்திருக்க ஷாப்பை காமிக்கிறேன் பாருங்கள். பங்கஜம் சேரிட்டி ட்ரஸ்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஷாப் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட அந்த ஓனரோட எம்பி இருக்கார் அஸ்வந்த், அஸ்வந்தோட ஷாப் தான் இது. 15 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ், தயிர் சாதம், புதினா சாதம் இது மாதிரி எல்லா வெரைட்டியும் கொடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி முழு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து 20 ருபீஸ். ஓகேவா? ஸோ 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. பொரியலோட அப்பளத்தோட எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. சாம்பார் ரசம் எல்லாமே வந்துருங்க. அது ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அன்லிமிடெட், வாங்கினீங்கன்னா பார்சல் மட்டும் வரும். இதையும் நம்ம சொல்லிடலாம் கிளியராக. ஓகேவா? அண்டு 2 நாள் தான் மச்சம் கிடைக்கும் இல்லையா மச்சம் அந்த ஃபுல் மீல்ஸ் மட்டும். ஆக்சுவலாக டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும் உங்களுக்கு வந்து மீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிச்ச நாள் எல்லாமே வெரைட்டிஸ் எல்லா நாளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் வந்து மார்னிங்மே சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நான் லஞ்சே கவர் பண்ணிடுறேன். இன்கேஸ் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ண அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இப்போ நேராக உள்ள போய் எல்லாம் அஸ்வந்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுவோம், உங்கள் கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தார் அப்படின்றத கண்டிப்பாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமாக இது வந்து நிறைய பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் அஸ்வந்த். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணணும், நான் படித்தது எல்லாமே வேறு ஃபீல்டு. ஸோ முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற போது வந்து நல்ல ஃபுட்டு, தரமான ஃபுட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டரிங் மாதிரியும், ஏன்னா ஷாப் மாதிரி வச்சு ஹோட்டல் மாதிரி வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சு டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சன் ஆரம்பித்தோம். இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து சென்னை ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போவே என்ன ஆச்சுன்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், 10-15 டேஸ்லேயே லாக்டவுன் போட்டாங்க. ஸோ என்கிட்ட வந்து க்ராசரிஸோ ஏன்னா புது கடன் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் ஃபஸ்ட்டு எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ஏன்னா ஒரு மெயின் ரோடு, அந்த கடைக்கிட்ட ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் குக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்க சொன்னாங்க இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே எங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு ரவக்கிச்சடி ஆகட்டும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்த பிரிஞ்சு அந்த மாதிரி டெய்லி ஒன்று பண்ணி அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ஐயோ எனக்கு ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பேஜில் போட்டதுமே நான் பண்ண போகிறேன் சொல்லும்போது நிறைய பேர் அவங்களாம் வாலண்டியாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஏன் அப்போ ஃபுல் லாக்டவுன் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கெங்கேருந்தோ வந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். ஃபுட்டை வந்து இந்த மாதிரி ரோட்டில் இருக்கவங்க, பார்க்கில், பிரிட்ஜுக்கில் இருக்கவங்கலாம் தேடி திருப்பி கொடுத்துருந்தோம். அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே. எனக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுக்கிட்டது சொல்லிக் கொடுத்தது எல்லாமே என்னென்னா வந்து நல்லது செய்யணும். எங்கள் பாட்டிலாம் எப்படின்னா வந்து ஒரு ஆட்டோக்காரங்க யார் கேட்டாலுமே வந்து ஒர் 10 ரூபானா கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். ஸோ அந்த தாட்டில் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நான் இருந்ததுனால வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்றது. எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் ஃபுட் பிஸ்னஸ்க்கு மெயினாக வந்தது காரணம் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து ரொம்ப கவனிப்போம். ஸோ அந்த மாதிரி நல்ல சாப்பாடு அவங்களுக்கு பண்ணித்தரணும், அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குமா அப்படின்றத சொல்லுது. சரி இது நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இதுவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்டரிங் ஆரம்பிச்சுட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து 2 இயர்ஸாக வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஹோம்லெஸ்க்கு, நீடிக்கு, நிறைய ஆசிரமுக்கு இதெல்லாம் பண்ணது போக ஒரு ஸ்டாப்பாக வேணும். இதை வந்து கரெக்டாக ஒரு இடம் மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே தெரியல, எல்லாருமே வந்து இங்கே வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஏழைங்க எல்லாரையும் தாண்டி இன்னும் இந்த காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிறவங்ககிட்டே எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல சாப்பாடு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு எங்கள் பாட்டி இப்போ தான் திறந்தாங்க. ஸோ அவங்க பேரில் வந்து பங்கஜம் சேரிட்டி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே பெரம்பூரில் திறந்துருக்கு. மதியான சாப்பாடு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், ஏன்னா இங்கே குக் பண்ணுறது எல்லாமே லேடிஸ் தான்.
உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் அக்கா தங்கச்சிலாம் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் எங்கள் லேடிஸ் வச்சு தான் இங்கே குக் பண்ணி நாங்கள் மோஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 1 வீக்கில் பிரேக்ஃபாஸ்ட்டும் போடுற மாதிரி இருக்கும். 15-20 ருபீஸ்க்கு வந்து ஃபுல் மீல்ஸ், வாரத்தில் 2 நாள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வந்து ஃபுல் மீல்ஸ், அதாவது ஃபுல் மீல்ஸ்ன்றது ஒரு சாதம் சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் இது எல்லாமே சேர்த்து 20 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். மற்ற நாட்களில் வந்து புளி சாதம் லெமன் சாதம் பிரிஞ்சி எல்லாமே ஒரு ஒரு நாள் 2-2 இல்லை 3-3 வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே 15 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பொரியலோடு கொடுக்கும்போது 20 ரூபா. பொரியல்னால் நார்மலான ஒரு பொரியல் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கீரை பொரியல் அந்த மாதிரி நல்ல சத்தான காய்கறியை வந்து டெய்லி இந்த சாப்பாடோடு சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இனிஷியலாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து 1 இயர் பேக்கே வந்துச்சு. 1 இயர் பேக் வரும்போது ஒரு ஃப்ரீயாக ஒரு இடம் மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே ஃபுட்டு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டு தான் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஒரு தாட் வந்துச்சுன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்தா எல்லா மக்களும் வரமாட்டாங்க. ஸோ அப்படின்ற தாட்டோட ஈவன் நான் 5 ருபீஸ் 10 ருபீஸ்க்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டியில் எந்த விதமும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் ஆர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்ன குவாலிட்டி நம்ம பண்ணுவோமோ நல்ல அரிசி பருப்புலாம் போட்டே பண்ணுவோம். பட் ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டுக்கு எனக்கு என்னென்னா நம்ம என்ன காஸ்ட் செலவு பண்ணுறோமோ அந்த காஸ்ட் வந்துடுது. பட் அந்த காஸ்ட்டும் வந்து நீடிக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எனக்கு பிரேக் ஈவன் ஆகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றது தான் இந்த 1 இயராக நம்ம ஒர்க் பண்ணி இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு பேக்கப் வந்து நான் ஒரு கேட்டரிங் பண்ணுறேன். ஸோ அதில் வர ப்ராஃபிட்டும் என் வீட்டில் ஹெல்ப் பண்ணி தராங்க. எங்கள் வீட்டில் அவர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய குட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் அரௌண்ட் சுற்றி இருக்காங்க. அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு கோகுல்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டால் மில் வச்சிருக்காரு. நான் இது மாதிரி கேட்டேன் இது மாதிரி ஒரு மீல்ஸ் பண்ணலான்னு இருக்குமோன்னு கேட்டதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ த்ரூ அவுட் த இயர் நான் டால் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த த்ரூ அவுட் நம்ம பண்ணுற ஃபுல் குக்கிங்க்கும் அவர் டால் தரேன்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பீப்பிள் இங்கே கஸ்டமர்ஸ் அவர் கேட்டரிங் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் டெய்லி எங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து அவங்களால முடிஞ்ச ஒரு 500 எவ்வளோ எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்ததுனால தான் இதை பண்ண முடியும். ஏன்னா நல்லதாக பண்ணணும் அப்படின்ற போது வந்து இன்றைக்கி ஒரு ஆயில் வந்து 130 ருபீனா நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். 130 ருபீஸ் வருது சன்ஃப்ளவர் ஆயில். ஆமாம், அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன் இங்கே வந்து என்னென்னா இது பண்ணும்போது நான் ப்ரொஃபஷனலாக ஒரு மாஸ்டர் வச்சு அவங்களுக்கும் என்னால் பே பண்ண முடியும். நான் வந்து எங்களோட ஒர்க்கர்ஸோட வீட்டில் இருக்க அக்கா அம்மா அவங்கள மாதிரி ஆளுங்களை வச்சு தான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எங்கள் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாலையோ இல்லை வந்து உங்கள் அக்கா தங்கச்சி யாருனா பண்ண அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு உப்பு காரம் தாசி ஆச்சுன்னா கூட நம்ம வீட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் தான் வீட்டு சாப்பாடை மட்டும்தான் எங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனாலும் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ உங்களோட பார்த்தோம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இவங்களுக்குமே இலவச உணவு அப்படின்ட்டு பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ இங்கே நம்ம மெயினாக 15-20 ரூபாய்க்கு கொடுக்குற காரணமே என்னென்னா இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு 15 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 15 ரூபா முடியலனா கூட 5 ரூபா இல்லை உங்களை எவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன் என்கிட்ட இல்லை தாராளமாக நானும் சரி எங்கள் ஸ்டாஃப்ஸும் சரி யாராக இருந்தாலும் சரி சிரிச்ச முகத்தில் கொடுத்து அனுப்பிச்சிடும். நிறைய மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்க எத்தனை பேர் காசு இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்தால் தாராளமாக அவங்க சாப்பாடு வாங்கிட்டு போய்ட்டு மெயினாக அதான் சொல்கிறேன் அப்புறம் மெயினாக ஆரம்பித்ததோட கான்செப்டே ஃப்ரீயாக தரணும் அப்படின்றதான். ஸோ ஃப்ரீயாக தந்தால் எந்த அளவுக்கு எல்லோரும் வருவாங்க. நிறைய பெயிண்டர் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பெரம்பூர் ஏரியா பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க்கர்ஸ் இங்கே சர்ச் இருக்குது நிறைய கொஞ்சம் லோ கம்யூனிட்டி பீப்பிள் வரும். ஸோ எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ப்ரைஸிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் இங்கே வந்து நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 200 சாப்பாடு போடுறேன் அந்த 200 சாப்பாடுமே யாருனா வந்து ஃப்ரீயாக கேட்டாலும் தாராளமாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த ஷாப் வந்து கரெக்டாக பெரம்பூரில் சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஸ்கூல் ராகவன் ஸ்ட்ரீட் நம்ம பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்தும் சரி பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். எல்லாருக்குமே சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஸ்கூல்லாம் தெரியும். சென்ட் மேரிஸ் பாய்ஸ் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் பக்கத்து பில்டிங்கில் நம்ம இருக்கும். இது வந்து ராகவன் ஸ்ட்ரீட். ஓகே. இப்போதைக்கு கடையோட டைமிங் வந்து 10:30 ரெடி ஆகிடும். பட் நாங்கள் சொல்கிற 11:00. ஸோ 11:00 உங்களுக்கு வந்து பிரிஞ்சி மாதிரி ஐட்டம்ஸ் ரெகுலராக ரெடியாக இருக்கும். ஸோ மற்ற வெரைட்டி ரைஸ் 11:30 அந்த மாதிரி ஷார்ப்பாக கிடையாது. 3:00 வரைக்கும் இருக்கும். ஃபுட் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஸோ 3:00 வரைக்கும் அந்த ஃபுட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 8:00 இல்லை 7:00 வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். அதுவுமே 15-20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ 4 இட்லி 20 ரூபா, அதே மாதிரி வந்து பொங்கல் 15 ரூபா, ஒரு வடையோட 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதை பற்றி என்ன பண்ணுறீங்க? ஸோ அதனால் உங்களையுமே கேட்குறேன். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அண்ட் சைட் பை சைட் இதுவுமே பண்ணுறீங்க. நான் என்கிட்ட பொதுவாகவே கேட்கும் போது எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கிட்ட வீட்டில் ஒரு ஒரு பேக்கெட் சாதமாவது மீறணுமே, நம்ம ஒரு 5 பேருக்கு சாப்பிட்றோம், ஒரு ஆளுக்கான சாப்பாடுன்றதும் கட்டி யாருக்கும் கொடுங்க. ஏன்னா ரோட்டில் இருக்கவங்களுக்கு அந்த அருமை தெரியும். நம்ம நினைப்போம் இவ்வளோண்டு சாப்பாடு தானே அப்படின்ட்டு, அந்த இவ்வளோன்னு சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் ஒரு கவரில் கட்டி உங்கள் பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு உங்களை வாழ்த்துவாங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம இதை ஆரம்பிச்சதுக்கான மெயின் நிறைய பேர் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுத்துனாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சாப்பாடு பாக்கெட் போய் யாருன்னா கொடுங்க, அவ்வளோ சந்தோஷத்தோடு வாங்கிப்பாங்க. கோயிலில் ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் நம்ம அவ்வளோ சிரிப்போடு வாங்கிப்போம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு தேடி போய் கொடுத்து பாருங்களேன். அந்த விஷயம் தான் இன்னும் இன்ஸ்பிரேஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த விஷயம் தான் இன்னும் மோட்டிவேட் பண்ணி நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்க தோணுது. ஸோ சாப்பாடு எவ்வளோ முக்கியன்றது. அதே மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணமோ சரி எதுவும் சரி
ஃபுட் வேஸ்டேஜ் மட்டும் இல்லை, நிறைய பேர் காய்கறி கிராசரிஸ்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஹோட்டலில் போடுறதுக்கு ஃபுல் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுறது, அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு இப்போ நான் பிளான் பண்ணி இங்கே 15 ரூபீஸ் 20 ரூபீஸ் கொடுக்கணும், எல்லாமே பிளானிங் தான். நம்ம எவ்வளோ பருப்பு போடணும் எல்லாமே கரெக்டாக போடணும், அதே நல்ல குவாலிட்டியாகவும் போடணுன்றதுல நான் கான்சன்ட்ரேட். அதேமாதிரி வாங்குற காய்கறியிலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதையே பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன கடைகளில் தான் வந்து கரெக்டாக செய்வாங்க. ஏன்னா பெரிய கடையில் வந்து பெரிய பெரிய ஃப்ரீசர்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன கடைகளில் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் போகவே மாட்டாங்க. ஆனால் சின்ன கடைகள் என்ன சொல்கிறோம், அவங்க வந்து லாபத்துக்காக பார்ப்பாங்க, நல்லதாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து அன்றாடம் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி அதை மட்டும் சமைச்சு அவங்க அன்றைக்கே விற்றுருவாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, யாருமே சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து வரும். உங்களுக்கு நாராயணன் அப்துல் பேடிஎம்ல ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணும்போது இடத்த பார்த்தேன், வரும்போது அப்படியே பார்த்தேன், போர்டை பார்த்துட்டு சரி பார்த்தேன், சரி போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அவங்க மனசு மாதிரி இதுவும் நல்ல சூப்பராக அமைஞ்சிருந்தது. நல்ல முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் சாப்பிட்டீங்களே எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது. அன்னதானதெல்லாம் பார்க்குற நிறைய பேர் கீழே கீழே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓசியில் கிடச்சது தானேங்கிறது, காசு கொடுத்து ஒரு வாங்கும்போது அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு மரியாதை. ஏன்னா ரொம்ப ஓசியில் கொடுத்துட்டாலும் சில இடத்துல மரியாதை இல்லாமல் போயிருது. இது ஒரு ரெஸ்பெக்டான இதாகவும் தரம் வந்து ஃபுல் மீல்ஸ் நம்ம வெளியே 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற மீல்ஸுக்குள்ள தரம் இருக்குது. ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது. நம்ம எய்மையே மாற்றி வைக்கிற மாதிரி இதுதான் எய்முங்கிற மாதிரி வச்சுட்டேன். காரு வீடு அந்த மாதிரி எவ்வளோ எய்ம் பண்ணி வச்சுருப்போம். ஒரு காரு ஒரு பங்களான்னு ஒரு 10 கார் போகும்போது இப்படி தான் நம்மளும் போகணும் வாழ்க்கையிலேருந்து அப்படிங்கும்போது டக்குன்னு டன் பண்ண வச்சுட்டாரு. நம்ம அது இல்லையா லைஃப், இதுதான் உண்மையான லைஃப் அப்படிங்கிற மாதிரி. எஸ் மக்களே, ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம ஃபுட் ரிப்பர்ட் வந்துட்டோம். இது வந்து ரெண்டு வெரைட்டி ரைஸ் இருக்குது, ரெண்டுமே காமிச்சிடறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி ரைஸ். ஆத்தென்டிக்காக நீங்கள் ஒரு கேட்டரிங்கில் என்ன சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. வெரைட்டி ரைஸ் அப்பளம் வச்சிருக்காங்க, ஊறுகாய் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மாதுளம்பழம்லாம் போட்டிருக்காங்கல்ல முந்திரி எஸ்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபீஸ், இதோட ப்ரைஸ் வந்து 15 ரூபீஸ். ஸோ ரெண்டு தருமே கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு மீல்ஸ் வாங்கினீங்கன்னா அது வந்து அன்லிமிட்டெட், நீங்கள் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அந்த கணக்கில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிட்றவங்களாம் வாங்கி ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வெரைட்டி சாப்பிட்றோமா. அண்ட் இன்னொன்று வந்து இந்த கடையில் பார்த்ததே வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இலவச உணவு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்கேஸ் அது முடியாதவங்களுக்கு மட்டும் அப்படின்றத வந்து அவர்கிட்ட பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நேரம் ரிவ்யூக்கு போயிடலாம். கிளம்பலாமா? ஃபஸ்ட்டு பிரிஞ்சு போகுமா? ஆமாம், எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப நேரம். நமக்கு பிரியாணி கலரில் இருந்தாலே பிடிக்கும், உனக்கு தெரியல. அதாவது ஆக்சுவலாக இவங்க ஒரு பிரியாணி கம்பெனி தான், பிரியாணி கம்பெனியில் செஞ்ச பிரிஞ்சு வரத்துல நல்லா இருக்கு. சீரியஸ்லி நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒரு பைட்டுக்கும் அப்பளம் கடிச்சிட்டு சாப்பிடு. அப்பளம் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு டேஸ்ட் சேஞ்சு. அதில் இருக்க சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும். எப்படி வந்து இந்த சென்ட்டுக்கு வந்து காஃபியோ அந்த மாதிரி. எனக்கு அந்த காஃபி கடை அண்ணா தான் சொன்னார். ஸோ நல்லா இருக்கு, டேஸ்ட் வைஸ் சீரியஸ்லி குட். இன்னும் சஃபிஷியண்டான குவான்டிட்டி தான் இருக்குது, கம்மிலாம் கிடையாது. உருளைக்கிழங்கு, பட்டாணி, சிக்கன்ஸி, ஆல் தி வெஜ்ஜஸ் கரெக்டான ஒரு கேட்டரிங்கில் நீங்கள் வாங்கும்போது என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே போட்டு பக்காவான பிளண்டில் நல்லா கொடுத்துருவோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். எப்படி அப்பளம் சாப்பிடுவேன், நான் பிரியாணி சார் ஆனியன் சாப்பிடுவேன், அதுவும் தனியாக டேஸ்ட்டை மாற்றுறேன். ஸோ பிரிஞ்சி சஃபிஷியன்ட் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் வச்சிருவோம். முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். இப்போ ஒருத்தர் இருக்க தயிர் சாதத்தை விடக்கூடாது, ஏன்னா வந்து மாதுளம்பழம்லாம் போட்டிருக்கு. தற்கலை தெரியுது, கம்மியாக இருக்கும். ரைஸ் சாதம் ஃபஸ்ட்டு, ரைஸ் மட்டும் எடுங்க. என்ன சொல்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றீங்களே? சாப்பிட்டேன். ஞாபகம் இருக்கா மச்சா, நம்ம ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு கிரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு தயிர் சாதமும் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? தெரியும். வேற லெவலில் இருக்கும். இதில் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு. அந்த ஊறுகாயோட பிளெண்டும் அந்த தயிர் சாதமும் சேரும் போது தான் செம்மையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டி போட்டுருவோம். நல்லா இருக்கும். மாதுளம் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு தயிர் சாதம். கைஸ் அடுத்ததான் மீல்ஸ் போயிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வாங்கிடுவோம். எல்லா காய்கறியும் அதாவது நாட்டு காய்கறிகள் மட்டுமே வந்து அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்படுத்தி பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், மீல்ஸ் எதிர்பார்த்து வரீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே இந்த நாளுக்கு மட்டும் வாங்க. ஸோ அந்த நாளில் மட்டும் தான் இப்போதைக்கு மீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் அவர் எல்லா நாளும் மாத்திரம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எத்தனை நாள் இருக்குன்றதையும் நான் கீழே போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொரியல் இருக்குமாங்க. இப்போ இன்னைக்கு கீரை பொரியல், நாலு கேரட் பொரியல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சரி சரி, சாரி சாரி சார். ரைஸ் போகும். சாம்பார் நல்லா இருக்குல்ல, திக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவார், கோழி கொஞ்சம்
சார் ட்ரை பண்ணுவோம். சம்மதிக்குதா? கிராமத்தில் சட்டியில் வச்சா திக்காக வச்சுப்பாங்க, அந்த டேஸ்ட் இருக்குது. ஆ திக்காக இருக்கு. இப்போ ஏன்னா சென்னை சிட்டிலாம் சாம்பார்லாம் வாங்கல, தனியாக கொடுத்துட்றாங்க. நல்லா சம்மதிக்காக இருக்கும். ஒரு கிராமத்து சைடில் இருக்குது. அதுவும் பருப்பு எல்லாமே நிறைய கடையில் நீங்கள் பாருங்களேன், சாம்பார் பருப்பு எல்லாம் மசிஞ்சு அப்படியே வந்து அந்த கிரேவியோட மேஷ் அவுட் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக சாப்பிடும் போது நமக்கு அது தனியாக தெரியல, அது ஃபுல்லாகவே மசிஞ்சு கிரேவியாகவே இருக்குது. சாப்பிடும்போது தெரியுது அந்த பருப்பில் நல்லா குவாலிட்டியாக போட்டுக்கிறாங்க, நல்லா டேஸ்ட் இருக்குது. ஒரு அண்ணா வேறு தால் மட்டும் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறாரு போல், அதனால் அவரால் தாராளமாக கொடுக்க முடியுது. பருப்பு நல்லா இல்லைன்னா அந்த சாம்பார் நல்லாவே இருக்குது. மச்சம் பருப்போட குவாலிட்டி தான் குவாண்டிட்டி. சூப்பர், செம்மையாக இருக்குது. சிறுகிற சாப்பிட்றீங்களா? ரைஸோட எனக்கா? ஆமாம், மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன் ரைஸோட. நட்பு ஸோ மக்களே ஒரு ரசம் வாங்கியாச்சு, தக்காளி ரசம்னு நினைக்கிறேன். என்ன தெரியல, ரசம் தழும்பு தழும்பு. சாப்பிட்டீங்களா? ஜீரணமும் இல்லை. சாம்பார்ன்றது எப்படி திக்காதுங்களோ அதே மாதிரியே ரசமே வந்து தண்ணியான ஒரு ஃபீல் தான். கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தக்காளி ரசம் அதோட டேஸ்ட் சாப்பிடும்போது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஒரு புளிப்பு பஞ்சாக நல்லாயிருக்கு. அண்ட் வந்து பொரியல் வந்து நீங்கள் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்கீங்க. அது ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் எப்படி நம்ம இந்த கெபாப்ஸ்லாம் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் எதிர்பார்ப்போம், அது மாதிரி இது கடையோட நல்லா ட்ரை பண்ணி பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு லாஸ்ட் பஞ்ச் ஒன்று இருக்குது அதுலேயும். அது ரெண்டு சேரமும் நல்லா இருக்குது. ஒருத்த மக்களே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருப்பாரு. அண்டு இவரோட கடை எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு தெரியும் நினைச்சிருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட் பிரியாணி அவங்களோட ஷாப் தான் எதுவுமே. ஸோ ஒரு நல்ல காசுக்காக நல்ல ஒரு ரீசனுக்காக ஃபுட்டு வந்து ஒரு சரியான பீப்புளுக்கு போய் சேரணுன்றதை மீன் பண்ணுது. அதாவது வீண் விரயம் பண்ணுற சாப்பாட்டையும் வந்து அது மீன் பண்ணுது. எல்லா மக்களுமே வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் போது இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் அதனால தான் எல்லா கடையிலையும் எல்லா கடை ஓனர்கிட்டையுமே நான் கேட்குறது, நானுமே வாங்கும்போது லிமிட்டடாக வாங்கிட்டு அண்டு வர ஃபுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படி இல்லைனா பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இவனுங்களாம் இருக்காங்க பாருங்கள், எங்கள் டீமில் ஒரு 5-6 பேர் இருக்கும், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிப்போம். இப்படி தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் ஃபுட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் டீம் சார்பாக. ஸோ எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு தேவைப்படுற மக்களுக்கு இந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணுங்கன்னா சொல்லி எப்போவுமே நான் கேட்க மாட்டேன். பட் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக நார்த் மெட்ராஸில் நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு லொக்கேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக வந்து இல்லாத மக்களுக்கும் தேவைப்படுற மக்களுக்குமே இந்த கண்டென்ட் முடிஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, ஃபுட் சூப்பராக இருந்தது. இந்த காசுக்கான ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காசுக்கான விட அதிகமான ஒர்த்து இருக்குது. அந்த குவாலிட்டி சீரியஸ்லி நல்லா இருந்தது அண்ட் வந்து ப்ரைஸுமே நல்லா இருந்தது. ஸோ அண்ணன் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது. ஒரு ஒரு கேட்டபோது மக்கள்கிட்ட ஒரு பேருமே வந்து கொடுக்கறது வந்து அதை தாண்டியும் ஒரு நல்ல காசுக்காக கொடுக்குறாரு அப்படின்றத எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியா? ஓ, அந்த அண்ணா எல்லாருமே கூட இப்போ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம், சொல்ல சொல்கிறாங்க. அதனால் உங்ககிட்ட நேராக சொல்கிற மக்களே, ஸோ வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இந்த கடை இருக்கிற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகவன் ஸ்ட்ரீட் பெரம்பூர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு ரெண்டு கடை தாண்டியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதரோட கடை இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தலைவரே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சதுன்னா தயிர் சாதம். தயிர் சாதம் எல்லாமே ஃபுட்ஸ்லாம் நல்லா போட்டிருந்தாங்க, ஜாலியாக லாஸ்ட்டாக வச்சு கட்டி கட்டு கட்டிடலாம் முடிஞ்சிச்சு. அதனால் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லி தான் சட்டி லைக் பண்ணுங்கள், சார் சொல்லுங்கள். நாளைக்கு போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?